சரக்கு மற்றும் சேவை வரியான ஜிஎஸ்டி வரி விதிப்பு முறை இந்திய பொருளாதாரத்தில் ஒரு மைல்கல் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் ஒரே சீரான விற்பனை வரியை அமல்படுத்துவதற்கான சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு முறை நடைமுறைக்கு வந்து நாளையுடன் 4 ஆண்டுகள் நிறைவடைகிறது. இதையொட்டி பிரதமர் வெளியிட்டுள்ள செய்தியில் சாமானிய மக்கள் மீதான ஒட்டுமொத்த வரிச்சுமையை பெருமளவு குறைத்ததுடன் பல்வேறு மாநிலங்களிலும் நடைமுறையில் இருந்த அதிக எண்ணிக்கையினாலான வரி கட்டமைப்புகளையும் குறைத்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அதேவேளையில் வரி விதிப்பில் வெளிப்படைத்தன்மையை குறிப்பிடத்தக்க அளவுக்கு அதிகரித்திருப்பதுடன் ஒட்டுமொத்த வரி வசூல் முறை இதனையும் மேம்படுத்தி இருப்பதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். ஒரே நாடு ஒரே வரி ஒரே சந்தை என்ற திட்டத்தின்படி கடந்த 2017 ஜூலை 1 நடைமுறைப்படுத்தப்பட்ட சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு முறை நாட்டின் கூட்டாட்சி தத்துவத்திற்கு சிறந்த உதாரணமாக திகழ்வதுடன் அனைத்து முடிவுகளும் மாநில அரசுகள் அங்கம் வகிக்கும் ஜிஎஸ்டி கவுன்சிலில் ஒருமித்த கருத்தின் அடிப்படையிலே மேற்கொள்ளப்படுகிறது. வரி செலுத்தும் வணிகர்களும் முன்பு ஆண்டுக்கு 24 முறை கணக்கு தாக்கல் செய்ய வேண்டியிருந்த நிலையில் தற்போது இது ஆண்டுக்கு 8 முறை தாக்கல் செய்தால் போதும் என மாற்றப்பட்டிருப்பது தொழில்துறை மற்றும் வணிகர்களிடம் மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் 6ஆம் ஆண்டு நிறைவையொட்டி பயனாளிகளுடன் நாளை காலை 11 மணிக்கு காணொலி மூலம் பிரதமர் நரேந்திர மோடி உரையாடவுள்ளார். 2015 ஜூலை 1 என்று பிரதமரால் தொடங்கப்பட்ட டிஜிட்டல் இந்தியா திட்டம் 6 ஆண்டுகளை நிறைவு செய்வதையொட்டி மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்தால் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்துள்ளது. சேவைகளை மேம்படுத்தி அரசுடன் மக்களுக்கு நேரடி தொடர்பை ஏற்படுத்தவும் டிஜிட்டல் பயன்பாட்டில் மக்களின் ஈடுபாட்டை ஊக்கப்படுத்தவும் மக்களுக்கு அதிகாரமளிக்கவும் மத்திய அரசு டிஜிட்டல் இந்தியா திட்டத்தை முனைப்புடன் செயல்படுத்தி வருகிறது.